நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். பீகார் மாநிலம் கஹாரியா மாவட்டம் பெல்தார் வட்டாரத்திற்கு உட்பட்ட தெலிஹார் கிராமத்தில் இத்திட்டம் தொடங்கப்படுகிறது. காணொலி காட்சி மூலம் நடைபெறவுள்ள தொடக்க நிகழ்ச்சியில் 5 மாநில முதலமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் உள்ள 25,000-க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ள 27 மாவட்டங்கள் உட்பட மொத்தம் 116 மாவட்டங்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் 1/3 பேர் இந்த மாவட்டங்களில் உள்ளதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை, பஞ்சாயத்து ராஜ், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை, சுரங்கத்துறை, குடிநீர் மற்றும் துப்புரவு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட 12 அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. 6 மாநிலங்களில் உள்ள 116 மாவட்டங்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் 125 நாட்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் மூலம் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு தகுந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஏழைகள் நலனுக்காக வேலைவாய்ப்பு பிரச்சார இயக்கத்தின் கீழ் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.